Wonder White Collection. அதாவது டீச்சருக்கு அந்த ப்ரொஃபஷனை சரியாக யூஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு செஷனாகவும், இன்னமும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கலாமேங்கிற ஒரு செஷனாகவும் ரெண்டு செஷனும் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னொரு செஷனுக்கு இவ்வளோ உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு தான் அப்டேட்டடான டீச்சர்னால மட்டும்தான் அப்டேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க முடியுங்கிற முதல் புள்ளி தான் இது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பசங்க மட்டுமே படிக்கிறாங்க. முதல் தலைமுறை மாணவர்கள் அவங்க கட்டாயமாக இவங்க கூட போட்டி போகிற அளவுக்கு மாறணும்னா டீச்சர்ஸால் மட்டும்தான் உருவாக்க முடியும். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மாவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கலந்துக்கிறதே இல்லை, நேரடியாகவே அவங்க சொன்னாங்க எப்படி இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூலுக்கு காசு அடிச்சுக்காங்க போகிறாங்க. கன்ஃபார்மாக நமக்கு சம்பளம் பத்தலை, உரிமை பத்தலை, அடுத்த செஷனுக்கு போகலாம், நம்மளுடைய பணி பாதுகாப்பு என்னெல்லாம் போராட்ட நடத்தல, நீங்கள் போராட்டம் நடத்தும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாங்கன்னா அவர் சர்வீஸ் செக்டர் அவருடைய தொழிலை கொடுத்துட்டு போகிறார். டீச்சர் வந்து ஒரு தொழில் கொடுத்துட்டு போராட்டம் இல்லை, அது சர்வீஸ் செய்யுது. ஆனால் அவங்க வந்து பேசும்போது எல்லாமே நீங்கள் டீச்சர்ஸை தப்பாக காமிச்சிட்டீங்க, டீச்சர்ஸை தப்பாக காமிச்சிட்டிங்க, நேரடியாக நம்மளை குற்றம் சாட்டுறாங்களே ஒழிய அவங்க கள நிலவரம் என்னென்னு அவங்களுக்கு தெரியுதாங்கிற சிக்கலே இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நல்லா வேலை செஞ்சார்னா அவர் வந்து நியூஸ் ஆக வேண்டிய சூழல் இருக்கும், நல்லா வேலை செஞ்சார்னா அவர் நியூஸ் ஆக வேண்டிய சூழல்னா சிக்கல் இருக்குன்னு தெரியுது இல்லை. ஒவ்வொரு ஊரில் உள்ள கோயிலும் கலர் கலராக செழிப்பாக இருக்கு. உடனே ஸ்கூல் எப்படி இருக்கு சார், நம்ம என்னன்னா அவங்களுக்கு கோபம் வருது, கோபப்படுறது ரொம்ப நல்லது. எனக்கும் கேள்வி கேளுங்கன்னு தான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, நான் கேள்வி கேட்டேன். அண்மையில் ராட்சசி திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆசிரியர்கள் வந்து அது குறித்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆசிரியரை உயர்த்தி பிடிப்பதற்காக ஒட்டுமொத்த அரசு பள்ளி ஆசிரியர்களையும் இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அந்த மனுவையும் சரி அவங்க போட்டிருந்த அந்த அறிக்கையும் கூட நான் பார்த்தேன். அது பர்டிகுலராக ஒரு யாரோ ஒரு சங்கத்தை சேர்ந்தவங்க அதை பண்ணியிருக்காங்க. அது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, பொதுப்படையாக வாத்தியார் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொதுப்படையாக இப்போ ஆசிரியர் சங்கத்தில் நிறைய சங்கங்களும் உண்டு, எல்லார்ட்டேருந்தும் இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கலாம். பட் யாரோ ஒருத்தர் அதை செஞ்சுருக்கார், அதுக்கு முழுமையாக எல்லா ஆசிரியர்கள்ட்டேருந்து வரவேற்பு இருக்கான்னு முதல்ல அந்த பக்கமும் பார்க்கணும், இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு ஸ்கூலில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோட, ஒரு டீச்சர் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு தான் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதனால் இவங்க சொல்கிறது வந்து அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. என்னென்னா, இந்த நான் ரெண்டு தரப்பான ஆட்களையும் நான் காமிச்சிருக்கேன். அதாவது டீச்சருக்கு அந்த ப்ரொஃபஷனை சரியாக யூஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு செஷனாகவும், அது இன்னமும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கலாமேங்கிற ஒரு செஷனாகவும் ரெண்டு செஷனும் இருக்கிறாங்க. ரெண்டு செஷனுமே காமிச்சிருக்கேன். ஒருவேளை இன்னொரு செஷனுக்கு இவ்வளோ உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு தான் நான் நினைக்கிறேன். பொது பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் காட்சிப்படுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு தவறான ஆசிரியர்கள் மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்கள் அதிகமாக காமிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தவறான ஆசிரியர்கள் மாதிரி தான் இருக்குது. அது வெகுஜன மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி? இல்லை, அது பொது புத்தியில் இருக்கிற விஷயத்த அப்படியே நேரடியாக சொல்லிட்டீங்களோங்கிற மாதிரி தான் உங்களுடைய கேள்வி இருக்குது. பட் நான் அதை மறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜை வந்து அதாவது கொஞ்சம் எக்ஸசிவாக வேணால் சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவானால் இது அப்படியே தான் நடக்குது. இன்னும் உண்மையை சொல்ல போனால் ரெண்டு மூணு ஹெட் மாஸ்டர் சிஇஓஸ்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது, ஏன்னா இந்த கதை முக்கியமாக எதை டீல் பண்ணுதுன்னா, ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்கூலை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறாங்கங்கும் போது அவங்க சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகள் தான் இந்த படம் முக்கியமாக பேசுது. அவங்க ஃபோன் பண்ணி சார் கிட்டத்தட்ட இன்னுமே அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு சார், நிறைய பேர் இந்த மாதிரியான டீச்சர்ஸ்களெலாம் கூட உண்டு அப்படின்னு நான் ரொம்ப அதான் சொன்னேன். புது புத்தியில் உள்ளதை ரொம்ப அழுத்தி சொல்லிடக்கூடாது, ஆனால் இப்படிப்பட்ட டீச்சர்களும் இருக்கிறாங்க, அவங்க இப்படியெல்லாம் மாறலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அது செய்யப்பட்டுச்சு. அதனால தான் சொல்கிறேன், வழக்கமாக இப்படி ஒரு டீச்சர் இருக்காங்க அதனால் இப்படி ஒரு டீச்சர்ஸை காமிச்சிட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து தப்புன்னு எல்லாருக்கும் போர்ட்ரேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலு கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் இருக்கிறத நிறைய பார்க்க முடியும். டீச்சர்ஸ்னால் என்னென்னா, பாடம் நடத்துகிறாங்க இல்லையுன்னு சொல்லவே இல்லையே. அதான் இதனால தான் சொன்னேன், ரொம்ப டயலாக்ஸில் கடந்து போனவங்க தான் இந்த மாதிரியான டீச்சர்ஸாக இருப்பாங்க படத்துக்குள்ளேயே. அந்த டயலாக்ஸ் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது, அது உண்மைதான். அதே நேரத்தில் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணப்படும் அதை மறுக்கலை, ஆனால் பாசிட்டிவான ஆட்களை இவங்க நோட் பண்ண மறுக்கிறாங்களோன்னு, மீன் மறுக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்டேட்டடான டீச்சர்ஸ்னால மட்டும்தான் அப்டேட்டடான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியுங்கிற முதல் புள்ளி தான் இது. அதுக்கு தான் இவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும்போது கூட அந்த என்னென்னா, ஒரு நாலு டீச்சர் இப்போ என்னென்னா, அவங்க இப்போ சரியான அப்டேட்டில் இருக்காங்களா அப்படி என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்தாச்சு இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசிங்க்கோ எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம். இப்போ பயிற்சி கொடுத்து அவங்க சரியாக மாறிட்டாங்களாங்கிறத ஒரு எக்ஸாமின் பண்ணி தான் எடுத்து பார்க்கணும் இல்லையா. அவங்க பயிற்சி வச்சுட்டாங்க, அது சரியாக வந்துட்டாங்களான்னு இருக்குல்ல, ஆனால் இன்னமும் அவங்களுடைய ஸ்டேஜ் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்லாம் நான் சொன்னேன். அப்டேட் ஆனால் மட்டும்தான் அப்டேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் சிச்சுவேஷனாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து வேறு மாதிரி மாறியாச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கட்டாயமாக அவங்க காம்படேட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பசங்க மட்டுமே படிக்கிறாங்க. முதல் தலைமுறை மாணவர்கள் அவங்க கட்டாயமாக இவங்க கூட போட்டி போகிற அளவுக்கு மாறணும்னா டீச்சர்ஸால் மட்டும்தான் உருவாக்க முடியும் இல்லையா. அப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து இன்னும் தரமாக இருக்கணுங்கிறத சொல்ல வரோம்ல,
அப்போ நோட்டிஃபைடாக இந்த மாதிரியான இருக்கிற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, இவங்க அப்டேட்டடாக ஆகலைன்னு சொல்கிறத அவங்க கோபமாக மாற்றிக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் அப்டேட்டடாக ஆகுங்க. ஒரு நிறைய புத்தகம் படிக்கிற ஒருத்தரால் தான், மீன் ஒரு புத்தகம் தான் பல உலகத்தையும் மாற்றி அமைக்கும். எங்கள் நம்ம ஒரு இங்கே நம்ம ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்தே ஆரம்பித்து சொல்ல முடியும். ஃப்ரெஞ்சு புரட்சி ஆகட்டும், இல்லை ஒரு கம்யூனிஸ்டோட இவர் கார்ல் மார்க்ஸுடைய ஒரு மூலதனம் தான் அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாகவே மாற்றி அமைச்சிது. அந்த மாதிரி இவர் மெயின் காம்ப் ஹிட்லர், அவர் நெகட்டிவானால் படால் அங்கேயும் கூட புரட்சி மாறுறதுக்கு ஒரு புத்தகமாக இருந்துச்சு. அது மாதிரி புத்தக வாசிப்புங்கிறது ரொம்ப அவசியம். எந்த நாட்டிலெல்லாம் புத்தக வாசிப்பு அதிகமாக இருக்கோ அவங்க ரொம்ப அவேர் ஆகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ வைக்கம் முகமது பஷீரோட ஒரே ஒரு புத்தகம் வந்து கேரளாவில் காமன் மேன்ட்டு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இப்போ புத்தக வாசிப்புங்கிறது வந்து பெரிய அப்டேட்டுக்கு ஒரு முக்கியமான புள்ளி. டீச்சர்ஸ் எல்லாமே புத்தக வாசிப்பாளர்களாக மாறி இருந்தாங்கன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்ரோச், ஐ மீன் இன்னும் அவங்களுடைய அப்டேட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு அப்டேட்டடான ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். அது இல்லாமல் டெக்னிக்கல் நாலேஜ் வேணுங்கிறது வேறு. இப்போ நம்ம ஏன்னா குளோபல் வில்லேஜாக போய் மாறிக்கிட்டே இருக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டால் பசங்களையும் இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்துறதுக்கு இருக்குமேனு இருக்கேன். இதை நான் சொல்கிறேன்ல, இதை ஒரு தரப்புக்கு கோவம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்டேட் பண்ணிங்களேன் கொஞ்சம், அதை தானே நம்ம சொல்கிறோம். அதில் வந்து இவங்க யாருன்னு சொல்கிறோம்ல, இப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அதை அவங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுத்துதோன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணிக்கலாமே இந்த கோபத்தை. நான் என்னென்னா, அவங்களுக்கு கோபம் வருது, கோபப்படுறது ரொம்ப நல்லது. எனக்கும் கேள்வி கேளுங்கன்னு தான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, நான் கேள்வி கேட்டேன். அப்போ என்னென்ன குறையெல்லாம் இருக்குப்பா, குறைய சொல்லுங்கள். இன்னொரு விஷயமும் சொல்லி இப்படிலாம் மாறிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அவங்களுக்கு வர கோபத்தை அந்த பக்கம் திருப்பிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக ஆட்டோ டிரைவர் கதாபாத்திரம், அது வந்து ஆரம்ப கட்டத்துலேயும் சரி படத்துடைய சில இடங்கள்லையும் சரி, அந்த ஆட்டோ கதாபாத்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சில மாதங்களுக்கு முன்தான் அவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க, தங்களுடைய சம்பள உயர்வுக்காக போராட்டம் நடத்துனாங்க. அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து ஆட்டோ டிரைவர் கதாபாத்திரமோ, இல்லை வந்து இன்டர்மிஷனுக்கு வர அடுத்து வரக்கூடிய ஜோதியாவின் கதாபாத்திரமோ, அங்கே வரக்கூடிய சீன், அவங்களுடைய வசனங்கள், அது எப்படி பார்க்குறது? கொச்சைப்படுத்துறதா நான் நினைக்கல. என்னென்னா, திரும்ப போராட்டங்களும் அதாவது ஒற்றுமையான சங்கங்களுக்கான அமைப்பு ரொம்ப தேவை, அது மறுக்கலை. இப்போ வந்து இன்ன வரைக்கும் போலீஸ்க்கு நம்ம ஊரில் சங்கம் கொடுக்கவே படலை. என்ன காரணம், அவங்க கம்ப்ளீட்டாக அரசாங்கத்துக்கு ரொம்ப தேவையான ஆட்கள். அவங்க போராட்டம் நடத்த ஆரம்பித்தா அவங்க தான் போராட்டத்தை கட்டுப்படுத்துறவங்க. அவங்களுக்கு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு பிரச்சனை வந்தால் இன்ன வரைக்கும் போலீஸ்க்கு சங்கமே கிடையாது. சங்கங்கள் வைக்கிறது அவங்களுடைய நலத்துக்காக, நலச்சங்கங்களை மாறுறதுல எந்த சிக்கலுமே இல்லை. படத்தில் காட்டப்பட்டிருக்க முக்கியமான போராட்டத்தோட நோக்கம் அந்த மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறது தான். அவங்களுடைய பர்சனல் கோரிக்கைகளை வச்சு நடத்தின போராட்டத்தை கேட்கல. ஆனால் இவங்க கேட்குற கேள்வியில் கேட்பாங்க, என்னென்னா, நீங்கள் என்னை போராட்டம் நடத்தி என்னை வெளியில் போச்சு, நான் போகிறதுக்கு ரெடி தாங்க, ஆனால் என்னென்னா நீங்கள் போராட்டம் நடத்தும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு, என்னென்னா அரசாங்க பள்ளியோட தரம் பத்தலை, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாடத்துடைய தரம் வந்து அப்டேட் ஆகிட்டோம் இல்லையா, அப்டேட் ஆனால் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பாடத்திட்டத்தோட குவாலிட்டி இருக்கா, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல. கன்ஃபார்மாக நமக்கு சம்பளம் பத்தலை, உரிமை பத்தலை, அடுத்த செஷனுக்கு போகலாம், நம்மளுடைய பணி பாதுகாப்பு என்னெல்லாம் போராட நடத்தல, இதையும் சேர்த்து போராடுறதுக்கான வலிமையாக ஏன் சொல்லலைங்கிற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. முதல்ல இருந்தே ஒரு டீச்சர் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குற சம்பளத்தில் பாதியாக குறைச்சிட்டு வருவாயிலா அப்படிங்கிறதாகட்டும், இல்லை டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன சேவை செய்ய வர்றாங்க, சேவை செய்வா வர்றாங்க அப்படின்னு கேட்குற கேள்விகள் தான் அவங்களுக்கு வந்து வலிமையாக போய் சேருது. அதை தான் அவங்க வந்து திரும்ப எதுக்குறாங்க. இப்போ நான் சொன்னது தான் என்னதுன்னா, இது ஸ்கூலுங்கிறதும் டீச்சருங்கிறதும் சர்வீஸ். சர்வீஸுக்கு எப்போதுமே நம்ம காசு கேட்க மாட்டோம் இல்லையா, அது ஆனால் வந்து டீச்சர்ஸை நான் குறையா சொல்ல, சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு சர்வீஸ், சர்வீஸ் செக்டாருங்கிறது வேறு, சர்வீஸ் மனப்பான்மைங்கிறது வேறு. இப்போ வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாருன்னா அவர் சர்வீஸ் செக்டாருடைய தொழிலை கொடுத்துட்டு போகிறார். டீச்சருங்கிறது ஒரு தொழிலை கொடுத்துட்டு போகிற இடம் இல்லை, அது சர்வீஸ் செய்கிறது. பட் இருந்தாலும் அரசாங்கம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் சம்பளம் கொடுக்குறது. நான் அதை எதுவும் நான் எதுக்கும் அது எதிர்ப்பானவனும் கிடையாது, எதுவும் ஏன்னா அதை நீங்கள் செய், அதை செஞ்சு கொடுக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் எல்லாருக்கும் கல்வி கொடுக்குற ஒரு ஆளுங்கிறதுக்காக தான் இந்த தன்மையோடு அவங்களுக்கு காசு கொடுக்குது எல்லாமே செய்யல. அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சர்வீஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான். ஆட்டோக்காரர் யாருன்னா கிட்டத்தட்ட அவர் தான் பொது புத்தியில் ஒரு எண்ணத்தை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதை நீங்கள் நம்ம மறக்க முடியும். ஒரு கேரக்டரைசேஷனில் டிசைன் பண்ணும்போது இந்த டீச்சராக ஒருத்தவங்க, நான் டீச்சருடைய டிசைனாக, மீன் கீதாராணி கேரக்டருடைய டிசைனாக என்ன பண்ணியிருப்பேன் ஜோமேம்க்கு, அது முழுக்க முழுக்க எம்மட்டில் கேட்கக்கூடிய, எம்மட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் அவங்க கேரக்டரை டிசைன் பண்ணேன். ஏன்னா அவங்க அதில் உள்ள சைக்காலஜி இருக்கும், ஹவு டு அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவு டு அப்ரோச் டீச்சர்ஸுங்கிறது அதில் இருக்க பேப்பர். அவங்களுக்கு அந்த ஒரு சைக்காலஜியில் ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா அவனை வந்து வெளியில் விரட்டிட முடியாது, முடிஞ்ச நீ ஜெயிச்சு காமின்னு சொல்லி அவனை ஜெயிக்க வைக்கிறது தான் சரி, அதான் சைக்காலஜி. ஆனால் அந்த பையனுடைய ஏஜ் குரூப்புக்கு அவனை வந்து தூண்டுறோம்னா இன்னும் மேலே போயிடுவான். இதெல்லாம் அது அந்த புத்தகத்தில் இருந்தது தான் நான் எடுத்திருந்தேன். நான் அதுவாகட்டும், இன்னமும் ஒரு டீச்சர் ஒருத்தர் இருப்பார், அவர் அப்படி தான்.
இவங்களுக்கு எதிராக சண்டை போடுறாங்கக்கா போங்க போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புது டீச்சர்லாம் வச்சுக்க முடியாது. அவர்கிட்ட ஏதோ ஒரு சரியான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை பயன்படுத்திக்கலாமே, ப்ளஸ் பாயிண்ட்ஸை பயன்படுத்திக்கிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம அதில் தொகுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் கேரக்டரைசேஷனாக அந்த ஆட்டோ டிரைவருங்க யார் தான் எப்படி இவங்க மேடம்க்கு வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கோ, அதே மாதிரி அந்த ஆட்டோக்காரரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து பொதுப்புத்தி பொது மக்கள்டேன்னு ஒரு ஆள். அப்போ அவருடைய கேள்வி அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம பதில் தேடிக்கணும், அது டீச்சர்ஸுக்கும் சேர்த்து. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு பக்கம் கடுமையாகவும் இருக்குது. அதாவது முற்போக்கு போர்வையில் போலி விளம்பரம் தேடிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு சங்கம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே நிறைய சங்கங்கள், ஐ மீன் ஆசிரியர் சார்ந்த சங்கங்கள் நிறைய உண்டு. எல்லாத்தையும் இந்த எதிர்ப்பு வந்ததுன்னா கன்ஃபார்மாக இதுக்கு அதுக்கு வேறு ஏதாவது நாங்கள் எதிர்வினையாற்றிருக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் சங்கம் அதுலேயும் இன்னும் என்னென்னா சங்கம் இப்போ எனக்கு வேறு வந்து ஏதோ ஒரு டிபேட்லாம் வந்து கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க, அவங்க என்ன சங்கத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது. அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவாக டீச்சர்ஸ் மறுக்கலை, ஆனால் அவங்க வந்து பேசும்போது எல்லாமே நீங்கள் டீச்சர்ஸை தப்பாக காமிச்சிட்டிங்க, டீச்சர்ஸை தப்பாக காமிச்சிட்டிங்க, நேரடியாக நம்மளை குற்றம் சாட்டுறாங்களே ஒழிய அவங்க கள நிலவரம் என்னென்னு அவங்களுக்கு தெரியுதாங்கிற சிக்கலே இருக்குது. அவங்க என்னென்னா டீச்சர்ஸ் ஸ்கூலில் எப்படி இருக்குது தெரியுமா, அவங்க அப்படி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க தெரியுமா. அவங்க சொல்கிறது எங்கன்னா மெட்ராஸில் செக்ரட்டரியேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க. நான் திரும்ப வந்தோன்னே படப்பை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டால் ஸ்கூலில் சுற்றுச்சுவர் கூட உடஞ்சி தான் இருக்குது, சுற்றுச்சுவரே உடஞ்சி தான் இருக்குது. அந்த ஸ்கூலை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறது காமன், அது பொதுப்புத்தி இல்லை. நேரடியாக ஒரு ஸ்கூலில் கடந்து போகும்போதே நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஒரு இடத்துல அதுதான் சொல்லியிருப்பேன், அதாவது ஒவ்வொரு ஊரில் உள்ள கோயிலும் கலர் கலராக செழிப்பாக இருக்குது, பட் ஆனால் ஸ்கூல் எப்படி இருக்குது இது. ஆனால் உண்மையை சொன்னால் அது கோயில் என்ன கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாமே, பட் ஸ்கூலில் தான் உங்களை அறிவையும் கொடுக்கும் வாழ்க்கையும் கொடுக்கும் அப்படின்னு. இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி இப்படி வந்தலாமேங்கிற எண்ணத்துலையும் நல்ல எண்ணத்தில் மட்டுமே சொல்லப்படுது. இதில் எந்த இடத்துலையும் டீச்சர்ஸை நோக்கி குற்றச்சாட்டு சொல்கிற படமே இல்லை. இது டீச்சர்ஸ் இப்படி மாறலாமேன்னு சொல்கிற விஷயம் தான் இது. ஒரு தப்பான டீச்சர் இருக்காரு, ஐ மீன் அவர் தப்பான டீச்சர்னா அவருடைய கேட்டகரியாக ஓகே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த இப்படி பண்ணலாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஒன்று உங்களால் நினச்சிங்கன்னா ஒரு பையனை இப்படி மாற்றி காமிக்க முடியும்னு சீன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இவங்க அந்த இடத்துல ஸ்டக் ஆகிறாங்க. அது காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வெளியில் வாங்க, என்னென்னா கேரக்டரைசேஷன் பண்ணும்போது மேடமே ஹீரோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தானே, அந்த கீதாராணிங்கிற கேரக்டர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தானே இல்லையா. இங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு இப்போ என்ன சிக்கல்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நல்லா வேலை செஞ்சார்னா அவர் வந்து நியூஸ் ஆக வேண்டிய சூழலில் இருக்கும். நல்லா வேலை செஞ்சார்னா அவர் நியூஸ் ஆக வேண்டிய சூழல்னா சிக்கல் இருக்குன்னு தெரியுதுல. நீங்களே சொன்னீங்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் படத்துக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி மக்களும் வரவேற்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவாக நினைக்கிறீங்க? அதுதான் பர்சன்டேஜ் தான். இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து எப்போ நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் நோக்கி நகர்த்துறோமோ அப்போ நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த இடத்துல வந்தே சேரும் இல்லையா. இவங்களை நீங்கள் என்ன பாசிட்டிவாக மாறுங்கன்னு சொல்லும்போது மாறிக்கலாம் அப்படின்னு யாரும் டக்குன்னு வந்தப்படுறது இல்லை. என்னப்போ அதாவது நாஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து வெளியில் வாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கும். சரி அது கூட இருக்கலாம், இப்போவும் கூட நான் அவங்கள தவறாக சொல்லலை, நீங்களும் சேர்ந்து மாறிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். உங்கள் சங்கமும் சேர்ந்து இந்த கேள்வியை திரும்ப நீங்களும் சேர்ந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் இப்படி இல்லையே, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொஞ்சம் சேஞ்ச் கொடுக்கலாமே அப்படின்னு போராடலாம், அந்த தரத்துக்கு வேறு என்ன பண்ணலாம்னு போராடலாம், எல்லாம் சேர்ந்து செய்யலாம்னு தான் நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் வந்து கல்வி தனியார் மயமாக்குவதை பற்றி ஒரு வரி கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்வி தனியார் மயமாக்குவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி இந்த கதை அது இல்லை. முக்கியமான விஷயம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை எப்படி மாற்றலாம்னு சொல்கிற விஷயம்தான் இதுவே தவிர கொள்கை சார்ந்து பேசுகிறது இல்லை. கன்ஃபார்மாக கொள்கை சார்ந்து பேசுகிறதுன்னு ஒரு பெரிய டிபேட்டை வைக்கலாம், அதுக்கு நானும் தயாராக தான் இருக்கேன். ஏன்னா அது இல்லை, பட் இந்த இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை எப்படி மாற்றலாம்ங்கிறது தான். நீங்கள் உண்மையை சொன்னால் எடுத்த படத்துக்குள்ளே உள்ள சிக்கலை அவங்க பேசினாங்கன்னு சந்தோஷமாக இருக்கும். திரும்ப திரும்ப எடுக்காத ஒரு படத்துடைய கதையை திரும்ப திரும்ப இல்லை புதுசாக எடுத்துருக்கலாமே எடுத்துருக்கலாமே சொல்லும்போது, ஏன்னா அவ்வளோ தூரம் தான் அதில் இருந்த சோர்ஸ் டைமிங், அதுக்கு ஒரு விஷயத்தை அதில் எந்த நெகட்டிவும் வந்துடக்கூடாது. அதுலேயும் நாங்கள் என்ன ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்துருச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வளரக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் அடிப்பாங்க. ஒரு ஒரு போராட்டத்துலேயும் நிறைய பேர் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மாவட்ட விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறதே இல்லை, கலந்துக்கிறதே இல்லை. என்ன தெரியுமா, நேரடியாகவே அவங்க சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு காசு அடிச்சு வாங்க போகிறான், அவங்களுக்குள்ளே போட்டி வந்துடும் நாலு கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் அதிகமாக ப்ரைஸ் வாங்குறது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு பேர் வாங்கணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு இவங்க பாவம் போகிறதே இல்லை இல்லையா. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன செயல்படுறாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதை இந்த படத்தில் என்ன சொல்லணுமோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வளர்ந்தால் என்னென்ன சிக்கல் வருமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு நாலு பேர் அங்கே அடுத்த வருஷம் ஒரு பத்து பேர் போயிட்டாலே நமக்கு நஷ்டம் வரும். நல்லா படிக்கிற பத்து பேரை கொண்டாந்து இங்கே சேருன்னு சேர்க்குற ஆள் அவங்க வச்சுருக்க ஏஜென்ட்டு எல்லாத்தையும் பேசுகிறோம். அங்கே ஒரு நாலு பேர் விளையாட்டில் ஜெயிச்சுட்டானா அவனையும் தூக்கிட்டு வாடான்னு சொல்கிறதுலேருந்து அதனால உண்டாடா காசுனா ஆளை கொளுத்திக்கிட்டாது கொண்டாந்து கொட்டிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனாக தான் நம்ம அந்த எதிர்த்தரப்பில் ஒரு தனியார் பள்ளியுடைய தாளாளரை காமிச்சிருக்கோம்.
அவர் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன மாதிரி நடத்துவாருங்கிறதையும் காமிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சட்டையர் பண்ண தான் செஞ்சுருக்கோம். ஆனால் என்னென்னா நீங்கள் சொன்னது எடுக்கப்படணும்னா 100% எடுக்கப்படணும். பட் ஆனால் இந்த கதையில் அது கிடையாது, இந்த கதை அதுக்கானது இல்லை இல்லையா. அந்த கதைகளை இதை சொன்னோம்னா ப்ரீச்சி ஆகிடும், ப்ரீச்சி ஆகிடும் ரொம்ப. அந்த கதையும் எடுக்கப்படணும். அது வந்து இப்போ அதுக்கே எனக்கு நேரடியாக தனிப்பட்ட முறையில் அதை கேட்டிங்கன்னா ஆமாம் தானே, தவறு இல்லை அது அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். பட் ஆனால் இந்த கதை அதுக்கானது இல்லையே, அங்கே எங்கேயாவது வைக்க முடியுமா அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டை? க்ரியேட் பண்ணியும் வைக்க முடியாது, ஏன்னா கதையுடைய தன்மையே வேறு, அந்த கதையுடைய தன்மை வேறு. MCR Wonder White Collection.